பொற்களி பண்ண போகிறேன். அதுக்கு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அரிசி மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, சீரகம், பெருங்காயம் ஊற வச்சுருக்கேன், தண்ணி ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு, இது புளிச்ச மோர் ஒரு டம்ளர், நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். இப்போ மோர்க்களிக்கு நல்லெண்ணெய் ரெண்டு கரண்டி, ரெண்டு குழிகரண்டியால் ரெண்டு கரண்டி விட்டுக்கிறேன். கடுகு இது வடித்ததும், இது மோர் மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நினைச்சிருக்கோம், கருகப்பிள்ள அரிசி மாவு, புளிச்ச மோர், ஜீரகம், பெருங்காயெல்லாம் போட்டு கரைச்சி வைக்கல, அது அதை இப்போ இதில் விடணும். நடுப்புற இந்தமாரி மாவு கெட்டியானதும் நடுவில் கொஞ்சம் வெந்நீர் விட்டுங்க, ரெண்டு டம்ளருக்கு நல்லா வெந்து கிளாஸ் மாதிரி வரும். அப்படி இப்போ இந்த வெந்நீரையும் விட்டுறேன், சரியா இருக்கும். இந்த ஓரளவு கெட்டியானதும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். மூர்க்களிக்கு வெந்நீர் ஊற்றி கலரினேன்னா இப்போ இந்த கெட்டி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் மேலாக நல்லெண்ணெய் விட்டு 5 நிமிஷம் கலர்னா ரெடி ஆகிடும். மோர்க்களி தயார்.